அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டர் பெருக்கம், கிராஸ் சாரி வெக்டர் ப்ராடக்ட் அல்லது குறுக்கு பெருக்கம் இல்லை கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவோம். அதனோட வரையறை நம்ம ஏற்கனவே பார்த்தது புள்ளி பெருக்கல் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வெக்டர் பெருக்கருடைய வரையறை, இரு பூஜ்ஜியமற்ற வெக்டர்கள் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் வெக்டர் பெருக்கம், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என குறிப்பிட்டு அதனுடைய வரையறை அதாவது எப்படி இருக்குன்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் என வரையறுக்கப்படுகிறது. இப்போ ஏ வெக்டர் ஆஃப் பி வெக்டர் புள்ளி பெருக்கல் அப்படின்னு இருப்போம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டாவோட நிப்பாட்டுருவேன். இங்கே என் கேப் ஒரு செங்குத்தான அலகு வெக்டர். இப்போ இது ஏ வெக்டர் இது பி வெக்டர்னா இதுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. அப்போ அது எப்படி இருக்குது, ஜீரோலேருந்து பை வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இங்கே ஏ வெக்டர் பி வெக்டர் கமா என் கேப் ஆகியவை வலக்கை முறையை அமைக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே வலக்கை முறை வள கொடுத்துருப்பாங்க. இந்தபடி நிமித்தனா இதுக்கு ஏ வெக்டர் பி வெக்டர்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போ அது ஒரு என் கேப் ஒரு செங்குத்தான அளவு வெக்டரும் இருக்கும். அதான் வரையறை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு என் கேப். அது கூட இங்கே சைன் டீட்டா இன்ட்டு என் கேப், அங்கே மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஏ டாட் பிக்கு இன்ட்டு காஸ் டீட்டா உடனே போட்டிருப்போம். இங்கே இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு என் கேப், இது அதனுடைய வரையறை. இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஆனது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் டீட்டா என்கிற எண்ணளவையும் இன்ட்டு என் கேப் என்ற திசையும் கொண்டது ஒரு வெக்டர் ஆகும். அப்போ அது என்ன கூட எண்ணளவையும் திசையும் கொண்டது நமக்கு என்னது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இது மட்டுமல்லாமல் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஆனது ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் உள்ள தளத்திற்கு செங்குத்தாக அமையும். அதான் என் கேப் என்பது ஒரு செங்குத்தான வெக்டராக இருக்கும். இது குறிப்பு 8.6 என் கேப்பின் திசையை கணிப்பதற்கு ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டரின் வரிசை மிகவும் முக்கியமானதாகும். 2வது குறிப்பு வெக்டர் பெருக்கலின் போது கிடைப்பது ஒரு வெக்டர், எனவே இதனை வெக்டர் பெருக்கம் என்று அழைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு புள்ளி பெருக்கல் கண்டு வச்சிருப்போம், அங்கே ஒரு எண்ணளவாக தான் நமக்கு கிடைக்கும். ஏ டாட் பி கொல்ட்டு என்ன ஒரு எண்ணளவாக தான் கிடைக்கும் சொல்லியிருப்போம். இங்கே வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பண்ணோம்னா என்னவாக தான் கிடைக்கும், ஒரு வெக்டராக தான் கிடைக்கும். எனவே இதனை வெக்டர் பெருக்கம் என்று அழைக்கிறோம். இந்த பெருக்கத்தை குறிப்பிட்ட கிராஸு பெருக்கல் குறிப்போட்டு என்ற குறியீட்டை பயன்படுத்துகிறோம். எனவே இதனை குறுக்கு பெருக்கமெனும் அழைக்கலாம். முன்னே சொல்லியிருப்போம் குறுக்கு பெருக்கல் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் சொல்லியிருப்போம். இதுதான் அதனுடைய வரையறை.